வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் டொனிட்டாவுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொழும்பு காலி முகத்திடலில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மாதிரி வர்த்தக கூடங்களை பார்வையிட்ட ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச. குடாநாட்டில் காணப்படும் தீவுகளில் சுகாதார சிக்கல்களுக்கு அரசாங்கம் தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை. ஒரு நாடு ஒரு சட்டமன்ற கொள்கையில் பயணிக்கும் இலங்கையில் காதி நீதிமன்றங்கள் தொடர்பாக அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொழும்பு காலி முகத்திடலில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மாதிரி கூடங்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பார்வையிட்டார். இதன்போது காலி முகத்திடலுக்கு அழகு சேர்க்கும் வகையில் இந்த வர்த்தக கூடங்கள் நிர்மாணிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த வர்த்தக கூடங்கள் காலி முகத்திடலை மையமாக கொண்ட அபிவிருத்தி திட்டத்தின் மற்றொரு கட்டமாக அமைக்கப்படுகின்றன. இலங்கை கடற்படை புதிய திட்டத்தின்படி இந்த மாதிரி வர்த்தக கூடங்களை வடிவமைத்துள்ளது. இந்த நிகழ்வில் அமைச்சர் ரோஹித அபேகுணவர்த்தன, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிசாந்த உலுகே தென்ன, இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் தயா ரத்நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். குடாநாட்டில் காணப்படும் தீவுகளில் சுகாதார சிக்கல்களுக்கு அரசாங்கம் தீர்வொன்றை முன்வைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன் போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நெடுந்தீவு, அனலைதீவு, எழுவதீவு, நயினாதீவு ஆகிய இடங்களுக்கு இதுவரையில் வைத்தியர்கள் நியமிக்கப்படவில்லை. அவ்வாறு அனுப்புவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே வைத்தியர்களின் தேவை கடல் கடந்த தீவுகளுக்கு அவசியம். அதோடு அங்கு பணியாற்றும் வைத்தியர்கள் தாதியர்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து செல்கின்றனர். அவர்களுக்கு சம்பளம் குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு ஊக்குவிப்பை வழங்குவதற்காக கொடுப்பனவினை வழங்க முடியுமா? இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் தீர்வொன்றினை முன்வைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை மக்கள் எழுச்சி பேரணியில் கலந்து கொண்ட அரசியல் பிரதிநிதிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் பி அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பருத்தித்துறை நீதிமன்றில் 3 போலீஸ் நிலையங்களால் இந்த அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பருத்தித்துறை, நெல்லியடி மற்றும் வல்வட்டித்துறை போலீஸ் நிலையங்களால் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஏ அறிக்கையூடாக பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் குறித்த தடை உத்தரவு மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து இந்த பி அறிக்கைகள் பேரணியில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை ஏற்கனவே பேரணியில் பங்கேற்றவர்கள் தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று பி அறிக்கையொன்று தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற கொள்கையில் பயணிக்கும் இலங்கையில் காதி நீதிமன்றங்கள் தொடர்பாக அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் தெரிவித்த அவர், ஒரு நாடு ஒரு சட்டம் என்பதுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதான கொள்கையாக காணப்படுகின்றது. இந்த சட்டமானது நபிகள் நாயகத்தினால் கிறிஸ்துவுக்கு முன்பு வகுக்கப்பட்டதாக அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளிலேயே இந்த சட்டம் நடைமுறையில் இல்லாத நிலையில் இலங்கையில் இது நடைமுறையில் காணப்படுகின்றது. இது தொடர்பாக அமைச்சரும் அறிந்திருப்பார் என்று கருதுகின்றோம். அத்தோடு முஸ்லிம் மக்களுக்கு என இந்த நாட்டில் காதி நீதிமன்றங்களும் காணப்படுகின்றன. இந்த நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளின் சம்பளம் உள்ளிட்ட அனைத்தும் எமது நாட்டின் நீதியமைச்சின் ஊடாகத்தான் வழங்கப்படுகின்றன. முஸ்லிம்கள் வேறு மதத்தைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்தால் அவரை கட்டாயமாக முஸ்லீமாக மாற்ற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. விவாகரத்து செய்வதாக இருந்தாலும் சாதாரண நீதிமன்றங்களில் மேற்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. இது அசாதாரண விடயமாகும். நாட்டு மக்கள் ஒரு நாட்டில் 2 சட்டங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கத்துக்கு வாக்களிக்கவில்லை. இதனை அரசாங்கம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையின் மூலம் இந்த வருடம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக ஈட்ட திட்டமிட்டு செயற்படுமாறு சுற்றுலாத்துறை அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பிற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷவினால் இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையின் அபிவிருத்தி தொடர்பாக அதன் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. அங்கு உரையாற்றிய பசில் ராஜபக்ஷ, தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக ஏற்றுமதியின் மூலம் பெறுகின்ற வருமானம் மாத்திரம் போதுமானதல்ல. எனவே தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சுற்றுலாத்துறையின் ஒத்துழைப்பு இன்றியமையாதது. கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடைந்துள்ளது. இயல்பான நிலையில் பல நாடுகள் மீண்டும் தங்கள் நாடுகளில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளன.
இந்நிலையில் சுற்றுலாத்துறையில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஆனையிரவில் ஒரே இரவில் 2,000 முதல் 3,000 ராணுவத்தினரை சம்பவம் செய்தோம் என கருணா அம்மான் தெரிவித்த கருத்து தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு திரும்பப் பெறப்பட்டுள்ளது. கடவல நகரசபை உறுப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு மீதான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் 3 பேர் அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் அடிப்படையில் விநாயகமூர்த்தி முரளிதரனின் கருத்து தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக மனுதாரரை பிரதிநிதித்துவ சட்டத்தரணி மாற்றுரைத்துள்ளார். எனவே இந்த சம்பவம் குறித்து ஏற்கனவே விசாரணை இடம்பெற்று வருவதால் மனுவை தொடர தேவையில்லை என்பதால் அடிப்படை உரிமை மீறல் மனுவை திரும்ப பெற்றுக்கொள்ள அனுமதிக்குமாறும் நீதியரசர்களிடம் விண்ணப்பம் செய்தனர். இந்நிலையில் குறித்த கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் குழாம் மனு திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்து வழக்கினை தள்ளுபடி செய்தது. வவுனியா பூந்தோட்டம் சிறுநகர் கிராம மக்கள் முன்னெடுத்த சத்தியாகிரக போராட்டத்தை அடுத்து முதற்கட்டமாக 95 பேருக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 20 வருடங்களாகியும் தமது கிராமத்திற்கு காணி உரிமை பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. உட்கட்டுமான வசதிகள் செய்து தரப்படவில்லை. மைதானமின்மை, வீட்டு திட்டம் வழங்காமை போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது சம்பவ இடத்திற்கு சென்ற பிரதேச செயலாளர் கமலதாசன், பிரதேச சபை தவிசாளர் நடராஜசிங்கம் ஆகியோர் மக்களுடன் கலந்துரையாடியிருந்தனர். இதற்கமயம் முதற்கட்டமாக 95 பேருக்கு காணி உறுதி பத்திரங்களை வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய காணிகள் குளத்தின் ஒதுக்கத்திற்குள் வருகின்றமையினால் அதனை உரிய திணைக்களம் விடுவித்து தந்தால் அதற்கான உறுதிகளையும் வழங்க முடியும் என பிரதேச செயலாளர் தெரிவித்ததுடன் ஏனைய பிரச்சினைகள் தொடர்பாக சாதகமாக ஆராய்வதாக தெரிவித்தார். இதேவேளை போராட்டம் இடம்பெறும் பகுதிக்கு சென்ற நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் கிராமத்தின் பின்பகுதியில் குளத்தின் நீரேந்து பகுதியில் 55 பேரது காணிகள் அமைந்துள்ளன. அதனை விடுவிப்பது தொடர்பாக தமது தலைமை அலுவலகமே தீர்மானிக்க முடியும் என தெரிவித்தனர். எனினும் குறித்த மக்களின் போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ள 46வது மனித உரிமைகள் மாநாட்டில் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்றை சமர்ப்பிக்க உள்ளதை பிரித்தானியா உறுதி செய்துள்ளது. 22ஆம் தேதி முதல் இடம்பெறவுள்ள மனித உரிமை பேரவையின் அமர்வு குறித்த திட்டங்களை உறுதி செய்வதற்காக மனித உரிமை பேரவையின் கூட்டம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல், மனித உரிமைகளை ஊக்குவிக்கும் தீர்மானம் சமர்ப்பிக்கப்படும் என ஜெனீவாவிற்கான பிரித்தானிய தூதுவரும் நிரந்தர வதிவிட பிரதிநிதியுமாகிய ஜூலியன் பிரத்வைட் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே இணை அனுசரணை வழங்கிய தீர்மானத்தின் தொடர்ச்சியான தீர்மானமாகவே இது காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் கடுமையான அறிக்கையை அடிப்படையாக கொண்டதாக புதிய தீர்மானம் காணப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரெழுச்சியின் வெற்றியானது தனிப்பட்டவர்களின் வெற்றி அல்ல என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரணியில் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு மத்தியில் பல்லாயிரக்கணக்கில் திரண்ட மக்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பேரணியில் முக்கியமான விடயம் வெளியிலிருந்து உத்தரவுகள் வழங்கப்பட்டன. சாமியாரை முன்னால் நிறுத்திவிட்டு பின்னாலிருந்து உத்தரவுகள் வழங்கப்பட்டன. இதில் அரசியல்வாதிகள் வேண்டாம் என்பது போன்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. 3ஆம் தேதி பொத்துவில்லில் பேரணி ஆரம்பமான போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு செல்லாமல் விட்டிருந்தால் அந்த பேரணி பொத்துவில்லோடு முடிவடைந்திருக்கும். அங்கு போன நாடாளுமன்ற உறுப்பினர்களை குறை சொல்வது சரியல்ல. அதிலே மிக முக்கியமாக முன்னணியில் சுமந்திரனும் சாணக்கியனும் இருந்திருக்கின்றார்கள். அவர்களின் பங்களிப்பை புறக்கணிக்க முடியாது. முன்னுக்கு நாங்கள் தான் வர வேண்டும் என சாமியாரை வேள்விக்கு கொண்டு செல்வதை போல வளையம் பிடித்து கொண்டு சென்றார்கள். இதெல்லாம் தேவையில்லை. அவர்கள் தலைமை தாங்கி முன் செல்லலாம் என்று எங்களுக்கும் உடன்பாடு இருந்தது. முதலில் மத தலைவர்கள், பின்னால் பல்கலைக்கழக மாணவர்கள், அதன் பின்னால் சிவில் சமூகத்தினர், அதையடுத்து அரசியல்வாதிகள் என கூறினார்கள். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த வெற்றியை அடைந்திருக்க முடியாது. இது தனிப்பட்டவர்களின் வெற்றியல்ல, எல்லோரும் இணைந்த இனத்தின் வெற்றி எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.